கோயமுத்தூர்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காது. பாக்கறதுக்கு புல்லு மாதிரியே இருக்குங்களா? ஆமா, ஃபென்சிங். அதாவது இந்த சைடு இருந்து பாக்குறது அந்த பக்கம் தெரியாதுங்க, பிரைவசி இருக்காதுங்க. ஆமா, பிரைவசிக்காக ஒரு கிரீன் கலர் நெட் கட்டுவீங்க. கண்டிப்பா அதெல்லாம் தேவையில்லைங்க. டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம்ங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ங்க, காம்பவுண்ட் கட்டினதுக்கு ஈக்குவலா இருக்குங்க. காம்பவுண்டோட பாதி விலைக்கு கம்மியா வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க. 2 அடி, 3.5 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி பிளாஸ்டிக் இல்லைங்க, யூவி ப்ரொடெக்டட் பிவிசி மெட்டீரியல்ங்க. இந்த கலர் வந்து 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. ரெண்டு போல் இருக்குங்க, ரெண்டு சைடு இழுத்து 4 சைடுல கம்பி வச்சு கட்டிட்டீங்கனா வேலை முடிஞ்சதுங்க. சோ இது ஒரு மரவா இருக்கறனால உள்ள என்ன இருக்குனே தெரியாதுங்க. அனிமல் சுந்தரம் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சூப்பர் ப்ரோ. நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரெகுலரா பாத்தீங்கன்னா நமக்கு 200 டன் ஸ்டாக் இருக்குங்க, ஒரு ஒரு பிராண்ட்லயும். நம்ம டாடாவோட ஆத்தரைஸ்டு டீலருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல எங்கயுமே இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காது. அந்த அளவுக்கு யூனிக்கான ப்ராடக்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோட்ட கேட்டு வணக்கம் ப்ரோ, உங்க பேர் அப்படி உங்க கம்பெனி நேம் சொல்லிருங்க. வணக்கம் ப்ரோ, என் பேர் யஷ்வந்த்ங்க. சரி, கம்பெனி பேர் ஸ்ரீ லட்சுமி வயர் நெட்டிங். எங்க கரெக்டா லொகேட் ஆயிருக்குங்க ப்ரோ? கோயம்புத்தூர் சிங்கானாலூர் புளிப்பாளையம்ல லொகேட் ஆயிருக்கு. அப்படி தெரியலனா நம்பர் கொடுத்தறேன், கால் பண்ணி கேட்டா கட்டானடா சொல்லுங்க. அப்படி என்ன ப்ரோ அது யூனிக்கான ப்ராடக்ட் சொல்லுங்க ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா கிராஸ் ஃபென்ஸ்ங்க. சரிங்க ப்ரோ. பாக்கறதுக்கு புல்லு மாதிரியே இருக்குங்களா? ஆமா, ஃபென்ஸ்ங்க. பாத்துக்கோங்க. ஃபென்ஸிங்கா? ஆமாங்க, ஆமாங்க. பரவாலியே. அதாவது இந்த சைடு இருந்து பாக்குறது அந்த பக்கம் தெரியாதுங்க. ரெகுலரா ஃபென்ஸிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்காதுங்க. ஆமா ஆமா. பிரைவசிக்காக ஒரு கிரீன் கலர் நெட் கட்டுவீங்க. கண்டிப்பா அதெல்லாம் தேவையில்லைங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கிராஸ் மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குறதனாலங்க. சரிங்க ப்ரோ. இந்த பக்கம்ல இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியாதுங்க. சூப்பர் ப்ரோ. இது ஓன் manufactured யூனிட் வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாங்க, நம்ம ஓன் manufacturing இந்த ப்ராடக்ட்ங்க. ஓகே. தமிழ்நாட்டுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, ஆமாங்க. வேற யார்ட்டயும் இந்த ப்ராடக்ட் இல்லைங்க. சரிங்க. நம்ம டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம்ங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. யாருனாலும் நம்ம கீழே வர நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. டீலர்ஷிப்னா என்ன மாதிரி कांटेक्ट பண்ணணும் ப்ரோ? மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் இவ்வளவு இருந்தா பண்ணலாம் அப்படி ஏதாவது இருக்குங்களா? மினிமம் ஒரு 2 லட்சம்ல இருந்து 1 லட்சம் இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து இருக்குங்க. இருக்கு. டீலர்ஷிப் இருக்குங்க. சூப்பர் ப்ரோ. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்க कांटेक्ट என்ன, உங்க ப்ரொஃபைல் என்ன அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி ஃபாலோ பண்ணிப்போம்ங்க. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இத பத்தி யாருக்குமே தெரியாது. இத பத்தி நான் அவேர்னஸ் என்ன சொல்ல விரும்பறீங்க நீங்க? இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ங்க. சரிங்க ப்ரோ. ரெகுலரா ஒரு ஃபென்சிங் பண்றவங்க ஒரு இடத்தை வந்து சேஃபா வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபென்சிங் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. பட் இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காம்பவுண்ட் கட்டனதுக்கு ஈக்குவலா இருக்கும்ங்க. ஏன்னா ஒரு காம்பவுண்ட் கட்டினீங்கன்னா ஒரு சேஃப்டியும் இருக்கும், பிரைவசியும் இருக்கும். பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்ங்க. கண்டிப்பா. பட் இதுல பாத்தீங்கன்னா காம்பவுண்டோட பாதி விலைக்கு கம்மியா வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க. காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது என்னென்ன சைஸ்ல அவேலபிளா இருக்குங்க ப்ரோ? ப்ரோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி, 3.5 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி எல்லா ஹைட்லயுமே அவேலபிளா இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. இது என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றீங்க? இது பிளாஸ்டிக்கா இல்ல இல்ல இது பிளாஸ்டிக் இல்லங்க, யூவி ப்ரொடெக்டட் பிவிசி மெட்டீரியல்ங்க. ஓ, இந்த கலர் வந்து 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும்ங்க. 10 இயர்ஸ் உங்க கலர் ஃபேட் ஆகாதுங்க. பரவாலியே. ஆமாங்க. இப்ப மழை வந்தா மழை வெயில் எதுக்குமே ஒண்ணு ஆகாது, அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும் உங்களுக்கு லுக். பரவாலியே. வாரண்டி கம்பெனில இருந்தே இருக்கு. வாரண்டி கம்பெனில இருந்தே இருக்குங்க. இது எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்றது? ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? ரொம்ப சிம்பிள்ங்க. ரெண்டு போல் இருக்குங்க. சரிங்க ப்ரோ. ரெண்டு சைடு இழுத்து 4 சைடுல கம்பி வச்சு கட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. ஓகே. சிம்பிளா சூப்பரா ஈஸியான ஒரு காம்பவுண்ட் வாளுங்க உங்களுக்கு. சோ இதே நம்ம கட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மரம் டு அந்த மரத்துக்கு கட்டி இருக்கோம். ஈஸியா நம்ம நாட் போடுற மாதிரி தான் இருக்கும். பரவால ப்ரோ. இப்ப நார்மலா அவங்க ஃபின்ஸ் கட்டறாங்கல்ல, ஆமாங்க, அதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, ரொம்ப ஈஸியா இருக்கும். சூப்பர் ப்ரோ. அதுல அந்த பில்லர்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, ஆமாங்க, அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? நம்ம ரெகுலர் ஃபென்சிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு ஒரு கல் வைக்கணும், ஒரு ஆங்கிள் வைக்கணும். ஆமா ஆமா. இதுல நீங்க ஒரு 6 அடிக்கு வச்சிட்டீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் இனிமே ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. 6 அடிக்கு வந்து நீங்க ரெண்டு போஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து வயல்வெளி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்கன்னா, ஆமாங்க, பன்னி அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். நீங்க இப்போ ஹில் ஸ்டேஷன்ல இருக்கீங்க, இப்போ காட்டெருமை தொந்தரவு உங்களுக்கு மத்த அனிமல்ஸ் தொந்தரவு எல்லாம் இருக்குன்னா, கண்டிப்பா இந்த பக்கத்துல இருந்து நீங்க உள்ள என்ன விளைவிச்சிருக்கீங்களோ அதை பார்த்துட்டு தான் வந்து வருங்க உள்ள. ஆமா ஆமா ஆமா. சோ இது ஒரு மரவா இருக்கறனால உள்ள என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. அனிமல்ஸ் தொந்தரவு உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சூப்பர் ப்ரோ. இல்ல அப்படியே அந்த ஃபாஸ்டா வந்துடுச்சாலும் அது எதுவும் ஆகாது. ஸ்ட்ராங்கா இருக்கும். பரவாயில்ல ப்ரோ. இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டைரக்டா வந்துருவாங்க ப்ரோ? வெளியூர்ல இருக்கவங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி தரீங்க? நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க ப்ரோ. நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டீங்கனாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். எந்த ஊரா இருந்தாலும் சரி, டெலிவரி பண்ணலாம். எத்தனை நாள் டெலிவரி பண்ணுவீங்க உங்களுக்கு? 24 hoursல வந்துருங்க. நார்த் எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு 48 hoursல மேக்ஸிமம் வந்து சேர்ந்து. அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகுங்களா? டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. சூப்பர் ப்ரோ. மினிமம் குவாண்டிட்டி உள்ள ஆர்டர் பண்ணும் அப்படி ஏதாவது இருக்குங்களா? இல்ல எதுவும் இல்லைங்க. நீங்க 10 அடினாலும் நான் பண்ணி தருவேங்க. ஓகே. 1000 ஃபீட்னாலும் நான் பண்ணி தருவேங்க. சூப்பர் ப்ரோ. இந்த ப்ராடக்ட் எப்படி ப்ரோ உங்கள்கிட்ட வாங்குறது? நம்ம கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க ப்ரோ. பிரைஸ் டீடைல்ஸுங்க, ஓகே, இதோட லொகேஷனு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலே போதும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலே போதும். சூப்பர் ப்ரோ. இப்போ நிறைய பேர் வீடியோ போட்டு போன்ல எடுக்க மாட்டாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஃபோன் கால்ஸ் கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருக்குங்க. சரிங்க ப்ரோ. நீங்க ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. மெயினா வாட்ஸ்அப் நம்ம டீம் வந்து திருப்பி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா வயல்வெளியில இருக்கனால ஏதாவது நெருப்பு பட்ட அந்த மாதிரி ஏதாவது அப்படி ஒண்ணும் ஆகாதுங்க. வாங்க அது என்னன்னு காமிக்கிறேன். ஃபயர் வந்து வைக்கிறோம் இப்போ. சரிங்க ப்ரோ. படுற இடம் மட்டும் தான் மெல்ட் ஆகும்ங்க. ஓ, ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே. ஸ்ப்ரெட் ஆனா தான் டேஞ்சருங்க. கண்டிப்பா ப்ரோ.
பாத்தீங்களா ரொம்ப சேஃப்டி தான் போகுது. இது பத்திட்டு ஃபுல்லா எரிஞ்சா தான் நம்ம ஃபென்ஸ் ஃபுல்லா போயிருங்க. ஓகே ஓகே. சோ இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட்ங்க உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. ஆமாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நார்மல் ஃபென்சிங்ங்க. சரிங்க ப்ரோ. போட்டீங்கன்னா அப்படியே பின்னாடி இருக்க தெரியுது, ரஸ்ட் ஆகுது. அப்புறம் ஃபினிஷிங்லாம் கொஞ்ச நாள் இப்படி டேமேஜ் ஆயிருங்க. ஓகே ப்ரோ. பட் நம்ம கிராஸ் ஃபென்சிங் இப்படி ஆகாதுங்க. பாக்க நீட்டா லுக்காவும் இருக்கும். ஆமாங்க. 10 வருஷம் வாரண்டி இருக்கானே எந்த பிரச்சனையும் இல்லை. 10 வருஷம் வாரண்டி இருக்குங்க. கலர் ஃபேட் ஆகாது. கிரீனிஷா அப்படியே இருக்கும்ங்க. சரிங்க ப்ரோ. என்ன ப்ரோ ரா மெட்டீரியல் இவ்வளவு குமிச்சு வச்சிருக்கீங்க? ஆமாங்க. நம்ம ரெகுலரா பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட 200 டன் ஸ்டாக் இருக்குங்க ஒவ்வொரு பிராண்ட்லயும். ஓகே ப்ரோ. சோ அதனால தான் நான் வந்து மார்க்கெட்ல கொடுக்கிற பிரைஸ் வந்து இவ்வளவு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா கொடுக்க முடியுது. சூப்பர் சூப்பர். ஆமாங்க. நம்ம டாட்டாவோட ஆத்தரைஸ்ட் டீலருங்க. சரிங்க ப்ரோ. அதனால எல்லா ப்ராடக்ட்ஸ்மே நம்ம டாட்டாவோட ஜெனூன் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்றதுனால சூப்பர் சூப்பர் லைஃப் வந்து பிரச்சனை வராதுங்க. ஓகே. மார்க்கெட்ல சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ரேட்ல இருந்து நிறைய ரேட்டுக்கு இருக்குங்க. சரிங்க ப்ரோ. ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு தரலாம், 5 ரூபாய்க்கு தரலாம். கண்டிப்பா கண்டிப்பா. பட் நீங்க என்ன ரேட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, குவாலிட்டி இருக்கான்னு பார்த்து மட்டும் வாங்குங்க. சரிங்க ப்ரோ. வேற ஒண்ணும் சொல்ல விரும்பலீங்க. வேற என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க ப்ரோ உங்கள்ட்ட? வேற நம்ம கிட்ட ஃபென்சிங் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குங்க. ஓகே. செயின்லிங் இருக்குங்க, பார்பட் ஒயர் இருக்குங்க. சரிங்க ப்ரோ. அப்போ போல்ட்ரிக்கு யூஸ் பண்ற ஃபென்சிங் இருக்குங்க, கார்டனுக்கு யூஸ் பண்ற பிவிசி ஃபென்சிங் இருக்குங்க, கான்ஸ்டன்டினா காயில் இருக்குங்க, வெல்ட் மெஷ்ல எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க. ஓகே. வெல்ட் மெஷ் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம்ங்க. வேற லெவல். சோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு பல்க் பர்சேஸ் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் ப்ரோ. என்ன ஒரு டவுட்னாலும் கீழே ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம சேல்ஸ் டீம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. வேற லெவல் ப்ரோ. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எதுக்கு யூஸ் பண்றதுங்க ப்ரோ? இதுதான் டாட்டாவோட 3D வெல்ட் மெஷ்ங்க. ஓகே. இது வந்து ஒரு காம்பவுண்டுக்கு ஆல்டர்னேட்டிவான ப்ராடக்ட்ங்க. இப்போ நீங்க ஒரு ரிசார்ட் கட்டி இருக்கீங்க, இல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க, இல்ல வீட்லயே வந்து ஒரு இடம் உள்ள இருந்து பார்த்தா வெளியில தெரியணும் அப்படிங்கிற இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம்ங்க. சுத்தி காம்பவுண்ட் சவுண்ட் கேட்கும். ஓகே. 30 இயர்ஸ் வந்து லைஃப் வரும்ங்க. இது என்னன்னா உங்களுக்கு டாட்டாவோட ஜி வயர் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற ஒரு 3D வெல்ட் மெஷ்ங்க. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 80 மைக்ரான்ஸ்க்கு பவுடர் கோட்டிங் பண்ணிருக்குங்க. சூப்பர். இதோட லைஃப் வந்து ரொம்ப நாளா வரும். ஓகே. இது பில்லர்ஸ்லாம் எப்படி ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா டாட்டாவோட ஸ்ட்ரக்சரல் பைப்புங்க. சரிங்க. அந்த பைப்பையும் எடுத்து அதுக்கு மேல பவுடர் கோட்டிங் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த நல்ல குவாலிட்டியா இருக்கு இது. ஆமாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் போல்ட், ஸ்பைடர் கிளாம்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணி டைட் பண்ணிருக்கறனால ஹெவியா இருக்கும். ஹெவியா இருக்கும்ங்க. சரிங்க. பின்னாடி இருக்கிற போல்ட் வந்து ஆன்டி தெஃப்ட் போல்ட்ங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதை ரிமூவ் பண்ண முடியாதுங்க. சப்போஸ் உங்க இந்த இடத்துல ஒரு ஓபனிங் ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த போல்ட் கட் பண்ண விட்டுட்டீங்கன்னா நீங்க வேணுங்கிறப்ப இதை கழுத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. சூப்பர். கேட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாமுங்க. சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா இருக்குங்க. ஆமா. இது இல்லாம வேற என்னெல்லாம் பண்றீங்க ப்ரோ? இது இல்லாம நம்ம கிட்ட ஹெக்ஸகனல் பிவிசி மெஷ் இருக்குங்க. ஓகே. கார்டனுக்குலாம் சும்மா போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, செடி எல்லாம் கவர் பண்றதுக்கு. சூப்பர். இது நிறைய பக்கம் போட்டு அந்த ரொம்ப நாள் ஆச்சுன்னா வெயில் பட்டு பட்டு தூள் தூளா போகுது. ஆமாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ற ஃபென்சிங்க. ஓகே ப்ரோ. கோழி ஷெட் போட்டுட்டீங்க நீங்க, ரெண்டு சைட்லயும் மறைக்கணும் நீங்க. லேயர் ஃபார்மோ பிராய்லர் ஃபார்மோ என்ன வச்சீங்கனாலும் சைடுல ஷெட் மறைக்கிறதுக்கு ஒரு ஃபென்சிங் தேவைப்படும். அத வந்து நீங்க குவாலிட்டியான ஒரு வயரை யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் நல்லா வரும். நம்ம கிட்ட நிறைய சைஸ் இருக்குங்க, அதுல 1 இன்ச், 1.5 இன்ச், 1.5 இன்ச் இந்த மாதிரி சைஸ் நிறைய இருக்குங்க. சூப்பர். பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா டாடா யூஸ் பண்றோம், அப்புறம் JSW யூஸ் பண்றவங்க இந்த ரெண்டு பிராண்ட் தான் நம்ம கிட்ட இருக்குங்க. எந்த ஃபென்சிங் வாங்கினாலும் அதுல டாடாவோட சீல் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்பதான் அந்த ப்ராடக்ட் ஜெனியூனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எத்தனை அடி ரோல் ப்ரோ? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 அடி ரோலுங்க. நீங்க 15 அடி வரைக்கும் ஷெட் போட்டீங்கனாலும் உங்களுக்கு 15 அடிக்கு நாங்க ஃபென்சிங் பண்ணி தர முடியும்ங்க. சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் கேப்ங்க. சரிங்களா? ஒவ்வொன்றிலும் டாடாவோட சீல் வந்துருங்க. இங்க இருக்கு பாருங்க. ஆமாங்க. எல்லா ஃபென்சிங் வயர்லயுமே வந்து சீல் இருக்கும்ங்க உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆமாங்க. சோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லா ஓன் மேனுஃபேக்சர்னால பெஸ்ட் ரேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. டீலர்ஷிப் வேணாலும் நீங்க कांटेक्ट பண்ணலாம். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனாலும் உங்களை कांटेक्ट பண்ணா நல்லா யூஸ்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிதானே ப்ரோ? கண்டிப்பா. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்டே பாத்தீங்கன்னா 1 லட்சம் இருந்தாலே போதும். சோ 1 லட்சம்ல இருந்தே நிறைய சம்பாதிக்கலாம். கீழ कांटेक्ट நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேளுங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.